வணக்கம் நம் நாட்டில் கறுப்பு பணம் வர இருக்கிறது யாரெல்லாம் இந்தியர்களுடைய பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த அனைத்து பணத்தையுமே இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வந்து விடுவோம் என்று ஒரு அரசியல்வாதி ஒரு அரசாங்கம் கூறி வந்தது ஒரு அரசியல் கட்சி கூறி வந்தது உங்களுடைய அக்கவுண்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாயை போட இருக்கிறேன் சந்தோஷமான விஷயம் இதை கேட்டவுடன் நீங்க அனைவருமே கை திட்டி அந்த விஷயத்தை கொண்டாடினீர்கள் உங்கள் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வர இருக்கிறது என்கிற அந்த சந்தோஷத்தை கொண்டாடினீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான் ஏழு வருடம் முடிந்த பின் கூட இன்னைக்கு வரை உங்கள் அக்கவுண்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாயை விட்டுவிடுங்கள் பதினஞ்சு ரூபாய் கூட வரவில்லை அந்த கருப்பு பணம் வந்ததா இல்லை என்கிற அந்த தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்போ ஒரு புதிய கனவு இந்த கனவு மிகப்பெரிய கனவு அதைவிட பெரிய கனவு பதினஞ்சு லட்சம் ரூபாயை விட்டு விடுங்கள் மறந்து விடுங்கள் இப்போ ஒரு புதிய கனவு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்டில் போட்டு விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யார் இந்த நாட்டின் பி எம் கேண்டிடேட் ஆக இருக்கிறாரோ பிரதமருடைய கேண்டிடேட் ஆக இருக்கிறாரோ அந்த நபர் இந்த கனவை உங்களுக்கு காட்டலாம் வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த நாட்டில் உண்மையிலே இந்த அளவில் பணம் இருக்கிறதா அல்ல இல்லையா இவர்கள் ஒரு ஏமாற்று வேலையை மட்டும்தான் பார்த்து வந்தார்களா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது இந்த கருப்பு பணத்தை பத்தி உங்கள் அக்கௌண்டில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை பத்தி பேசி உங்களிடமிருந்து ஓட்டை கவர்ந்து விட்டாரா அந்த ஓட்டை வைத்து இந்த நாட்டில் சாசனத்தை அமைத்து விட்டாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி உண்மையா அல்ல பொய்யா எதற்காக கடந்த ஏழு வருடத்தில் ஒரு ரூபாய் கூட வரும்படி இந்த அரசாங்கம் காட்டிக்கொள்ளவில்லை அந்த நபர்களுடைய பட்டியல் யாரெல்லாம் இந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த நபர்களுடைய பட்டியலை பற்றி கூட இந்த அரசாங்கம் எதற்காக அவர்களுடைய பெயரை வெளிவிடவில்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல அதற்கு பின் வந்த பிஜேபியின் அரசாங்கமாக இருக்கட்டும் டாக்டர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் அல்ல பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் இருவருமே கூறி வந்த ஒரே வார்த்தை கரப்ஷனை முறுக்கேற்கிறோம் கருப்பு பணத்தை திரும்ப எடுத்து வந்து விடுவோம் என்கிற அந்த வார்த்தைகள் சிஏஜியின் எத்தனையோ ரிப்போர்ட்ட்கள் வந்தது வெளிநாடுகளில் இருந்து எத்தனை ரிப்போர்ட்ட்கள் வந்தது ஆனால் எந்த ரிப்போர்ட்டருக்குமே அரசாங்கம் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீல்டு கவரில் ஒரு எழுநூறு எட்நூறு நபர்களுடைய பெயரை கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த பெயருக்கான விவரம் என்ன எவ்வளோ பணம் யார் பதுக்கி வைத்திருக்கிறார் என்கிற அந்த விவரத்தை எதற்காக வெளியே கொண்டு வரவில்லை பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது அதே சீல்டு கவலில் இருந்த அந்த பெயர்களை பற்றி தான் பேசினார் அந்த பெயர்களை நான் கொண்டு வந்து விடுவேன் என்னுடைய ஆட்சி வந்தவுடன் முதல் வேலை இந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவது இந்த அனைத்து நபர்கள் இவர்களுடைய முகத்தரையை கிழிப்பது மட்டும்தான் என்று கூறி வந்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரதமர் மோடியோடைய முதல் கேபினெட் மீட்டிங் இந்த முதல் கேபினெட் மீட்டிங்கிலேயே ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது இதற்கான ஆய்வு விசாரணை நடக்க வேண்டும் இதை பற்றின அனைத்து விஷயங்களையும் சேகரித்து இந்த பணத்தை எப்படி இந்தியாவிற்கு திரும்பி கொண்டு வருவது என்கிற அந்த வேலையை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வேலையை பார்த்து வந்தார் ஆனால் அந்த எஸ்ஐடி என்னானது அந்த பட்டியல் என்ன அதற்கு பின்னாடி வந்த டீடெயில்ஸ் என்னானது எதற்காக சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது எதற்காக அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது யார் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான வாக்குறுதியை கொடுத்தாரோ அவர் எதற்காக அமைதியாக இருக்கிறார் மிகப்பெரிய கேள்வி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் பாலிசி இந்தியாவுடைய பிரதமருடைய வாக்குறுதி அனைத்துமே பொய்யார் அல்ல இந்த அரசாங்கம் இவர்களை நம்பிதான் இந்த நாட்டை நடத்தி வருகிறதா இந்த நபர்களுடைய பட்டியல் வெளிவந்து விட்டால் இந்த நாட்டை நடத்த முடியாது என்கிற அந்த அச்சத்தில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அனைத்தையுமே பார்க்க போகிறோம் பாருங்க இரண்டாயிரத்தி எட்டு அதாவது காங்கிரஸ் காலகட்டம் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய காலகட்டம் டைம்ஸ் என்கிற இந்த பட்டியல் வெளிவந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் இதை பற்றி எதுவுமே பேசவில்லை காங்கிரஸ் இதை பற்றி கேட்ட கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கவில்லை இதை பற்றின எதிர்கட்சிகள் அந்த காலகட்டத்தில் செய்து வந்தார்கள் முக்கியமாக பிஜேபி இதை ஒரு மிகப்பெரிய அரசியல் பலமாக பார்த்தது மிகப்பெரிய அளவில் இதை விமர்சித்து வந்தார்கள் இதை பற்றின கேள்விகளும் கேட்டு வந்தார்கள் ஆனால் காங்கிரஸ் அதற்கான பதிலை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜேபி இதே விஷயத்தை வைத்து பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள் ஆனால் அந்த நேரம் தோத்து போனார்கள் பரவாயில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இன்னொரு லீக்ஸ் வெளிவந்தது இந்த முறை விக்கி லீக்ஸ் இந்த விக்கி லீக்ஸில் முப்பது பாலிட்டிஷியன்ஸ்களுடைய பேர் இருந்தது அந்த பாலிட்டீஷியன்ஸ்கள் யார் அவர்களிடம் இருந்த அந்த பணத்தோடைய தொகை என்ன யாருக்குமே இதுவும் தெரியவில்லை அந்த காலகட்டத்திலும் காங்கிரஸ் தான் அதை மூடி மறைத்தார்கள் இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஹெச்எஸ்பிசி பேப்பர்ஸ் என்கிற இன்னொரு லீக் வெளி வந்தது இதை பற்றியும் காங்கிரஸ் பேசவில்லை இதை பற்றியும் காங்கிரஸ் அனைத்து விஷயத்தையுமே மூடி மறைத்து விட்டார்கள் இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு ஆஃப்ஷோர் என்கிற இன்னொரு லீக் வெளி வந்தது இந்தியர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய அந்த டாக்ஸை மிச்சப்படுத்தி எப்படி வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்டீஸ்கள் அங்கே இருக்கக்கூடிய பேங்குகள் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் செய்து வருகிறார்கள் என்கிற அந்த விஷயமும் வெளிவந்தது ஆனால் காங்கிரஸ் அமைதியாக இருந்தது அனைத்துமே பிரச்சாரம் முறையாக அனைத்துமே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிஜேபி லாபத்தை தேடிக்கொண்டது கொண்டது ஆனால் பிஜேபி எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய வந்து விட்டால் இந்த விட்டு வைக்க மாட்டோம் இவர்களுடைய பெயர் இவர்கள் எவ்வளவு ரூபாய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அனைத்தையுமே இந்தியாவிற்கு கொண்டு வந்தே தான் தீர்வோம் என்று கூறினார்கள் எதற்காக இந்த விஷயங்கள் வெளிவரவில்லை என்று யாருக்குமே தெரியவில்லை இப்போ BJP நரசாங்கம் வந்துது BJP குடுத்த வாக்குருதி நாங்கள் இந்த நபர்களுடைய பேரை வெளிவிட்டே தீருபோம் இன்று 2.14 மாண்டு ஆண்டு Leaks வெளி வந்தது இந்த முறை BJP உடை அரசாங்கம் பேசமாட்டும் அதைப்பத்தி எந்த விதுமன விவருமியும் குடுக்கமாட்டும் National Security விவகாரம் இந்தியாவின் ஃபைனான்ஸ் பற்றி வெளிவந்துட்டால் இந்த நபர்கள் ஓடிவிடுவார்கள் என்கிற அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள் ஆனால் இதற்கு முன் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் அனைத்துமே சரி இந்த நபர்கள் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று இதே பிஜேபி அரசாங்கம் தான் கூறி வந்தது நான் சாசனத்தில் வந்துவிட்டால் உங்களுடைய அக்கவுண்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த அனைத்து நபர்களுடைய பட்டியலும் வெளிவந்துவிடும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சுவிஸ் பேங்க் லீக்ஸ் வெளிவந்தது எந்த டேட்டாவும் கொடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெஹாம்ஸ் லீக்ஸ் வெளிவந்தது எந்த டேட்டாவும் கொடுக்கப்படவில்லை இதே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பனாமா பேப்பர்ஸ் வெளிவந்தது அதற்கு அதை பற்றியும் எந்த விதமான விவரத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரடைஸ் பேப்பர் வெளிவந்தது இந்த முறையும் பிஜேபி அரசாங்கம் எந்த விதமான விவரத்தையும் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பண்டோரா பேப்பர்ஸ் வெளிவந்தது இந்த வருடம் அந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய விவரத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துவிட்டது காரணம் கேட்டால் இது இந்தியாவுடைய செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி விவகாரம் அதனால பேசக்கூடாது இது இந்தியாவுடைய இதே கருப்பு பணத்தை முன்னிறுத்தி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினார்களோ அதே கட்சி தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து இருந்து பல்ட்டி அடித்து விட்டது மாறிவிட்டது இதை பற்றி பேசக்கூடாது கடந்த பன்னெண்டு வருடத்தில் கிட்டத்தட்ட பத்து பேப்பர்ஸ்கள் லீக் ஆகியிருக்கிறது இதே முறையில் இதில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது பிஜேபி அரசாங்கம் இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது பிஜேபி அரசாங்கம் அந்த பட்டியலை நாங்கள் வெளிவிடுவோம் என்று கூறினார்கள் பிஜேபி அந்த சாசனத்தில் வந்தபோது அமைதியாக இருக்கிற காரணம் என்ன இதற்காக யாரை காப்பாற்றுவதற்காக இந்த நபர்கள் அந்த லீக்குகளை அந்த பட்டியலை வெளிவிடுவதில் அஞ்சி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலு ஆண்டிற்கு முன் பிஜேபி எடுத்து வைத்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் இருக்கிறது சிபிஐ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முப்பது லட்சம் ரூபாய் வெளிநாடுகளில் இருக்கிறது பிஜேபி கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் நாற்பது லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு வங்கிகளில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் இந்தியர்களுடைய வங்கி அக்கவுண்ட்களில் இருக்கிறது வெறும் எட்டாயிரம் நபர்கள் கையில் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்களுடைய பணம் அதாவது டாக்ஸை மிச்சப்படுத்தி கருப்பு பணத்தை எப்படி இவர்கள் வெளியே அனுப்பினார்கள் இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி எதற்காக இந்த அரசாங்க இவர்களை பாதுகாத்து வருகிறது காப்பாற்றி வருகிறது லெஞ்சஸ் டைம்ஸ் என்கிற இந்த பேப்பரில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு நபர்களுடைய பெயர் வெளிவந்தது விக்கி லீக்ஸில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நபர்களுடைய பெயர் வெளிவந்தது இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா இருபத்தி ஆறு அரசியல்வாதிகளுடைய பேர் இருந்தது பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ட்ரஸ்ட் இந்த பட்டியலில் இருந்தது பேப்பரில் இருந்து ஆயிரத்தி நூறு இந்தியர்களுடைய பேர் வெளிவந்தது பஹாமாஸ் பேப்பரில் இருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு இந்தியர்களுடைய பேர் வெளிவந்தது வெளிநாட்டுகளில் இந்தியர்களுடைய பணத்தை இந்திய அரசாங்கத்திற்கு இந்தியாவிற்கு சொந்தமான அந்த பணத்தை கருப்பு பணமாக வைத்த அந்த பனமா இருந்து ஐநூறு நபர்களுடைய பெயர் பாரடைஸ் பேப்பர்ல இருந்து எழுநூத்தி பதினாலு நபர்களுடைய பெயர் பண்டோரா பேப்பர்ஸ்ல இருந்து முன்னூறு நபர்களுடைய பெயர் அனைத்துமே இந்தியர்கள் ஆக மொத்தம் எட்டாயிரம் நபர்கள் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய தொகை ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவை சொந்தமான நபர்கள் அதாவது எட்டாயிரம் நபர்கள் கொண்ட இந்த பட்டியல் எதற்காக இந்த அரசாங்கம் அவர்களை காப்பாற்றி வருகிறது எதற்காக அவர்களுடைய பெயரை வெளியே கொண்டு வரவில்லை பார்க்கும் போது அனில் அம்பானியுடைய பெயர் வெளிவந்தது அனில் அம்பானி இன்னைக்கு தீபாவளியாக தன்னை காட்டிவிட்டார் எனக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று ஆனால் அனில் அம்பானியுடைய உண்மை முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் வெளிநாடுகளில் எந்த அளவில் அனில் அம்பானி கம்பெனி இன்வெஸ்ட் செய்து வந்திருக்கிறது எந்த அளவில் அனிலானியுடைய கம்பெனி அக்கௌண்ட்ஸ்கள் வெளிநாடுகளில் இருக்கிறது எந்த அளவில் இந்தியாவிலிருந்து டாக்ஸை மிச்சப்படுத்தி அனிலம்பானியுடைய கம்பெனி வெளிநாடுகளில் அந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இது மட்டுமல்ல பாரத் ரத்ன அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்ட் ஒரு நபருக்கு கிடைத்தது அந்த நபருக்கு இந்தியாவில் இருந்து அனைத்து விஷயமே வேணும் அவருக்கு எம்பி பதவி வேணும் பாரத் ரத்னா அவார்டு வேணும் இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகையுமே வேணும் ஆனால் இந்தியாவிற்கு மட்டும் நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அந்த டாக்ஸை மிச்சப்படுத்தி நான் வெளிநாட்டிற்கு அனுப்பிவிடுவேன் கிரிக்கெட்கான ஒரு கடவுள் காட் ஆஃப் கிரிக்கெட் டெண்டுல்கர் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் இவருடைய பேரும் இந்த பட்டியலில் இருக்கிறது இருந்து அனைத்தையுமே வாங்கிக் கொள்வேன் ஆனால் இந்திய அரசாங்கத்திற்கு டாக்ஸை கட்ட மாட்டேன் அதை நான் திருடுவேன் இன்னும் பார்க்க போனால் டாப் டென் பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல் இந்த நபர் வேறு யாரும் இல்லை வினோத் அடானி கௌதம் அடானியுடைய தம்பியான வினோத் அடானி இவர் பேரும் இந்த டாக்ஸை திருடி கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கிய அந்த பட்டியலில் இருக்கிறது ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இதை பற்றி நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது காரணம் இவர்கள் அரசாங்கத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இவர்களை பற்றி நீங்கள் பேசிவிட்டீர்கள்னா இந்த அரசாங்கமே செயல்படாது பேரலைஸ் ஆகிவிடும் என்கிற அந்த வேலையைத்தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் இது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியாக இருக்கட்டும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி எதற்காக இந்த நபர்களுடைய பெயரை வெளிவிடவில்லை என்பதில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்களுக்கு அடுத்த நேர சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் இரண்டு நேர சாப்பாட்டிற்கான அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக கூட எந்த வழி இருக்கிறது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதே அரசாங்கம் அவர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமையை கொடுத்து அவர்களை அமைதியாக இருக்க சொல்கிறது ஆனால் வெறும் எட்டாயிரம் நபர்கள் கையில் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை ஏழை மக்களை ஏமாற்றி வருகிறது இதே நாட்டில் நீங்க சம்பாதிக்கிறீர்கள் இந்த நாட்டு மண்ணிலேயே நீங்க சம்பாதிக்கிறீர்கள் இந்த நாட்டு மண்ணுக்காக நீங்க கட்ட வேண்டிய அந்த டாக்ஸை மிச்சப்படுத்தி அல்ல திருடி அதை வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் செய்வது அது தேச துரோகமா தேசப்பற்றா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு இந்த நபர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டாலே போதும் அவர்கள் வீட்டில் சிபிஐ அவர்களுடைய ஒரு ரைடு போய்விடும் சிபிஐ கூறும்படி இந்த விஷயத்தை எங்களை விட இடிஐ வைத்து நீங்கள் அந்த ரெய்டை நடத்தி கொள்ளுங்கள் ஐடி ரேடை நடத்தி கொள்ளுங்கள் இதற்கு பின் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்சிபியுடைய ரேடு இதை அனைத்தையுமே தாண்டி சிபிஐ ஒரு பக்கம் அதனால் நீங்கள் கேள்வியை கேட்டுவிடக்கூடாது நீங்கள் அரசாங்கத்துடன் இரு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பணம் உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அல்ல என்றால் எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலை வைத்து உங்களை சிறையில் அடைத்து விடுவோம் உங்களுடைய பணத்தையும் நாங்கள் பறித்து கொள்வோம் அதனால் இந்த அனைத்து நபர்களுமே பொலிட்டிக்கல் ஃபண்டிங் என்கிற பேரில் எலெக்ஷன் பாண்ட் என்கிற பேரில் ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு இந்த பணத்தை ஷிஃப்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பணம் எப்படி இவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் அரசாங்கத்திற்கு லெஞ்சத்தை கொடுத்து வருகிறார்கள் இருப்பார்கள் அரசாங்கம் அல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு லெஞ்சத்தை கொடுத்து அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை தன் கையுக்குள் போட்டு குள்ள இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோலில் இருந்து தப்பித்து வருகிறார்கள் இந்த நபர்கள் இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே யார் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்களாக தான் இருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் இருந்தது இன்னைக்கு இதில் பிஜேபி இருக்கிறது இந்த பேப்பர்ஸ்களை நான் ஆழமாக அலசிய போது எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வெளிவந்தது நூத்தி இருபத்தி கார்ப்பரேட்கள் இந்திய வங்கிகளிலிருந்து வாங்கிய பணத்தை வெளிநாட்டிற்கு ஷிஃப்ட் செய்து தன்னும் தப்பி ஓடிவிட்டார்கள் இந்த பட்டியலில் பார்க்கும்போது நீரவ் மோதி விஜய் மால்யா மெகுல் சோக்சி லலித் மோதி போன்ற எத்தனையோ நபர்கள் இந்த அனைத்து நபர்களுமே இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி இந்திய வங்கிகளை ஏமாற்றி வெளிநாட்டிற்கு ஓடிவிட்டார்கள் காலப்போக்கில் இவர்கள் வாங்கிய கடனை இதே அரசாங்கம் ரைட் ஆஃபும் செய்து வருகிறது அதாவது மன்னித்து அவர்களை அவர்களுடைய பெயரை அழிக்கும் வேலையை பார்த்து வருகிறது எதற்காக இந்த நபர்களை நீங்கள் காப்பாற்றி வருகிறேன் உங்களுடைய கட்சிக்காக இந்த நபர்கள் நிதியை கொடுத்த காரணத்தால் அல்ல இந்த நபர்களை வைத்து உங்களுடைய அரசியல் லாபத்தை சாதித்துக் கொள்வதற்காக கடைசியாக வெளிவந்த இந்த பெண்டோரா பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை பாருங்கள் நூற்றி இருபத்தி எட்டு கார்ப்ரேட் நூற்றி முப்பத்தி ரெண்டு பிஸ்னஸ் மேன்கள் எண்பது செலிபிரிட்டிகள் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் ஆனால் இவர்களுடைய பெயரை நாங்கள் வெளியிட மாட்டோம் இது இவர்களுடைய பெயரை வெளிவிட்டு விட்டோம் என்றால் எங்களுடைய அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியாது இந்த நாட்டிற்கான செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டியை பத்தி நீங்க யாருமே கேள்வி கேட்க கூடாது என்கிற அந்த பதில் தான் அரசாங்கம் கொடுத்து வருகிறது இந்த அரசியல்வாதிகளுடைய பட்டியலை முறை பாருங்கள் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தெலங்கானா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா நீங்க எந்த மாநிலத்தில் போனால் கூட இதே போன்ற அரசியல் கட்சிகள் தனக்கான லாபத்தை தேடிக் கொள்வதற்காக நீங்களும் திருடிக் கொள்ளுங்கள் நானும் திருடிக்கொள்கிறேன் நீங்களும் எங்களுடைய பெயரை வெளிவிட வேண்டாம் நாங்களும் உங்களுடைய பெயரை வெளிவிட மாட்டோம் பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்ல சட்டமன்றமாக இருக்கட்டும் ஒரு சேரில் அமர்ந்திருக்கும் ஒரு எம்பி அல்ல எம்எல்ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் குற்றவாளியாக இருக்கிறார் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் நேர நேர்வழியாக இருந்தால் கூட அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் குற்றவாளியாக தான் இருக்கிறார் இத்தனை குற்றவாளிகள் நம் நாட்டு சட்டமன்றங்களில் நம் நாட்டு பாராளுமன்றங்களில் இருக்கும்போது எப்படி இந்த பணம் உள்ள வரும் எப்படி நியாயத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை முதலில் ஒரு கிரிமினல் உங்களிடம் வந்து ஓட்டை கேட்டால் அந்த நபருக்கு நீங்க ஓட்டை போடுவதை நிறுத்த வேண்டும் அந்த நபர் மீது வழக்குகள் இருந்தால் அந்த நபரை நீங்க உங்களுடைய ஏரியாவில் நிக்க விடக்கூடாது கூடாது இது போன்ற கேள்வியை யாருமே கேட்பதில்லை இன்னைக்கு பாராளுமன்றம் சட்டமன்றங்களில் கிரிமினல்ஸ்கள் போய் அமர்ந்து விட்டார்கள் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது எவ்வளவு சிவியரான வழக்கு என்றால் மர்டர் மணி லாண்டரிங் ரேப் கிட்னாப்பிங் போன்ற சிவியர் சிவியரான வழக்குகள் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இன்னைக்கு நம் நாட்டை நடத்தும் அந்த பதவியில் அமர்ந்து விட்டார்கள் அப்போ இந்தியாவில் எப்படி நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கிறீர்கள் மக்களுக்காக இந்த நபர்கள் பாடுபடுவார்கள் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் கடந்த ஏழு வருடத்தில் மட்டும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எந்த அளவில் அதிகரித்திருக்கிறது என்று பாருங்கள் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அடையாளம் தெரியாத நபர் பரத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டாராம் அவரை பற்றி நாங்கள் அந்த விவரத்தை கொடுக்கக்கூடாது அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற பெயரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பணத்தை கொடுக்கலாமா அவரை பற்றி எந்தவிதமான விவரத்தையும் நாங்க கொடுக்க தேவையில்லை எதற்காக இந்த நபர்கள் இந்த பணத்தை கொடுத்து வருகிறார்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு லாபம் என்ன கிடைக்கிறது என்று நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் ஒரு கார்ப்பரேட் ஒரு அரசியல் கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் என்கிற பேரில் லாபத்தை கொடுத்தால் அவருக்கான லாபத்தையும் அவர்கள் தேடிக்கொள்வார்கள் இதுதான் உண்மை அதற்காக தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற விஷயம் நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கான அந்த கணக்கை பார்த்து விடுங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் அதாவது பிரதமர் மோடியுடைய பெயர் பி கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதற்கும் முன் பத்து வருடத்தில் காங்கிரஸ் காலகட்டத்தில் என்கிற வெறும் கோடி கோடி ரூபாய் ரூபாய் மட்டும் மட்டும் தான் வந்தது பிரதமர் மோடி இவருடைய கேண்டிடேட்டாக அறிவித்து விட்டார்கள் இந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த இரண்டு வருடத்தில் மட்டும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கிறது என்று மட்டும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் நடந்த போது அந்த காலகட்டத்தில் சேர்ந்த தொகையை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பதிமூணு வருடத்தில் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் சேர்ந்த தொகையை விட இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சேர்ந்த தொகை மட்டும் அனைத்தை விட அதிகமாக இருந்தது அந்த அளவில் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் இந்திய அரசியலில் இந்திய அரசாங்கத்தில் புகுந்து விளையாண்டு கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட்டரிடமிருந்து செலிபிரிட்டியிடமிருந்து இந்த பணத்தை வாங்கி அவர்களை காப்பாற்றி வருகிறார்கள் இதை தேச துரோகமாக பார்க்கிறீர்களா அல்ல தேச பற்றாக பார்க்கிறீர்களா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் கடந்த ஏழு வருடத்தில் ஆறு முறை பாராளுமன்றத்தில் இந்த எட்டாயிரம் நபர்களை பற்றின பேச்சு அடிபட்டிருக்கிறது அதில் நான்கு முறை அருண் ஜேட்லி அவர்கள் இருந்திருக்கிறார் பைனான்ஸ் மினிஸ்டர் இரண்டு முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதே கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்கிறார் நாங்க பிளாக் மணியை கொண்டு வருவதற்காக அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறோம் எங்களை விட வேற எந்த அரசாங்கமுமே இதை பத்தி பேசவும் அல்ல இந்த பணத்தை கொண்டு வருவதற்காக அந்த வேலையும் பார்க்கவில்லை நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பணம் சீக்கிரமாகவே வந்துவிடும் பல நாடுகளில் நாங்கள் ட்ரீட்டியை போட்டிருக்கிறோம் பல நாடுகளில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போடப்பட்டு விட்டது அதனால் கவலைப்படாதீர்கள் இந்த பணம் வந்துவிடும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினஞ்சு லட்சம் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சமாக கூட இது மாற இருக்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் கொடுத்த அந்த என்வலப் அந்த பட்டியல் ஒரு சீல்டு என்வலப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையுமே பிரதமர் மோடி அவர்கள் நான் இதை வெளியே கொண்டு வந்தே தீர்வேன் என்று அந்த உறுதிமொழி எடுத்தார் ஆனால் இன்னைக்கு ஏழு வருடம் ஆகிவிட்டது இவர்களுடைய அரசாங்கம் வந்து இன்னைக்கு வரை அந்த பட்டியலை பற்றி பேசுவதில்லை அதற்கு பின்னாடி வந்த பல லீக்ஸ்களை பற்றி கூட இவர் பேசுவதில்லை யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று நீங்கள் தான் வேண்டும் யார் இந்த நபர்கள் எதற்காக இந்த அரசாங்கம் இவர்களை காப்பாற்றி வருகிறது எவ்வளோ ரூபாய் இந்திய மக்களுடைய ரூபாய் வெளிநாடுகளில் இருக்கிறது எதற்காக இந்த அரசாங்கம் இந்த நபர்களுடைய பெயரை வெளிவிடுவதில் அஞ்சி வருகிறது இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை இந்த அரசாங்கம் கொடுத்து தீர வேண்டும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர இருக்கும் அந்த தேர்தலுக்கு முன்பே இந்த கேள்விகளை உங்களால் எங்கெல்லாம் முடிகிறதோ எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த கேள்வி கேட்க முடிகிறதோ கேளுங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய நாட்டுக்கான பணம் இந்த பணம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசலின் விலை இதை நீங்க சரி பார்த்திருக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் அதாவது இந்திய அரசாங்கத்திற்கு அரசு கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களையுமே விற்க எந்த விதமான தேவையும் படாது உங்கள் அக்கவுண்டில் பதினைந்து லட்சம் வருதோ இல்லையோ இந்தியா கடன் இல்லாமல் வாழும் இந்திய மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து வருவார்கள் இது தேவை என்றால் உங்களுடைய கேள்வி நிற்காமல் தொடங்கி கொண்டே இருக்க வேண்டும் நன்றி